குருநாதர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பேசியதாக சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அது சொல்லியிருக்கிறேன். என் அனுபவம் மூடத்தனமா இருக்கலாம், அறியாமை உட்பட்டதாகவும் இருக்கலாம், தெளிவில்லாம இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் தெளிந்தவன் போல் என்னான்னு தெளிவு தெளிவுள்ளவனாக நான் நினைக்கலாம், நான் தெளிவுள்ளதான் இருக்கலாம். ஏன்னா என்ன காரணம்னு கேட்டால் எனக்கு அந்த இணைய அறிவு அவ்வளோ தானே, என்கிட்ட இருக்க அறிவு தான் சொல்ல போகிறேன். என் அனுபவத்தையும் என்னோட அனுபவத்தையும் சொல்லியிருக்கேன். என்ன என் அனுபவம் வந்து தவறாமல் இருக்கலாம், நான் நியாயமாகவும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. என் அனுபவத்தை சொல்கிறேன். என்னுடைய கல்வி என்னுடைய என்னுடைய அனுபவம் கல்வி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது கற்றுள்ள அந்த பெரியவர்கள் இவங்க இருக்கீங்க, நீங்களாம் இருக்கீங்க, அதில் எது நியாயமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எது அது உங்களுக்கு தவறான கருத்தாக இருந்தால் நீக்கிக்கொள்ளுங்க, நல்ல கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க, தவறான கருத்து இருந்தால் நீக்கிக்கொள்ளுங்க. நான் கட்டாயப்படுத்தலை. ஆகவே ஆனால் இது மட்டும் உறுதியாக வச்சுக்கணும், காலையில் தியானம் செய்கிறது மட்டும் நாம செய்கிறது மட்டும் விட்டுட்டாதீங்க. நாமத்தை செய்கிறது நாம செய்வோம் விட்டுட்டால் பிரச்சனை வந்துடும். அன்னதானம் செய்கிறது மட்டும் தடுத்துடாதீங்க, அன்னதானத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அன்னதானத்தை விட்டு அன்னதானத்தை விடுவதும் நாமத்தை நாம ஜபம் செய்வதை விடுவதும் ஜென்மத்தை கடத்திட்டது ஜென்மத்தை கடத்திட்ட முடியாது. ரெண்டும் செய்யணும். மாத இருக்கு அன்னதானம் செய்யணும், காலையில் தியானம் செய்யணும், நாமத்தை சொல்லணும். ஆகவே ஒவ்வொரு நாளும் மனசை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு சில உபாயங்கள் தான். இப்படி செய்து வந்தாக்கா ஜென்மத்தை கடத்திட்டான்னு சொல்லி இது நேரம் வரையிலும் என்ன அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். போதிய கல்வி இல்லாதவன் நான். ஆகை நான் சொன்னதில் சில தவறுக்கு தான் செய்யும். கற்று வந்த பெரியோர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.